ஆதின்த்து முன்னேறில் அனைவருக்குமார் பெரிய வணக்கம் வெல்கம் பிடிச்சோ இன்னைக்கு இந்த சொல்ல வந்து நம்ம ஐபிஎல் அறிவி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி ஏன்டா இந்த டிஷர்ட் போட்டு வந்திருக்கேன் போன மேட்ச் தான் வந்து சிஎஸ்கே வின் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு டிஎஸ்கே வந்து அடைபிடிச்சு போட்டு வந்த அப்படின்னு சொன்னால் அவன் இன்னைக்கு ஏன் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சிஎஸ்கே தவுத்துருச்சு இல்லை கூட காரணத்தையும் போய் சொல்லு அது இந்த டிஷர்ட் போட்டே போய் சொல்லு அப்படின்னு எங்கள் டீம் நம்ம சொல்லிட்டாங்க இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி பத்து ரன்கள் வித்தியாசத்தில் வந்து கே கேஆர் இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்க மேட்ச் அப்படின்றத இந்த இடத்துல ரொம்ப சோகமான சொல்லிட்டு அப்படியே இன்னைக்கு டாஸ்ல இருந்து என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்காக முக்கியமாக ஐலெஸ்லாம் சொல்ல வந்திருக்கிற நான் உங்கள் முறையில அப்படியே ஷோக்குள்ள போவோம் சோ வந்து டாஸ் வின் பண்றாங்க கேகேஆர் கே சிஎஸ்கே வின் பண்ணிருந்தாலுமே பீல்டிங் தான் சூஸ் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு கே கே தான் டாஸ் வின் பண்றாங்க அவங்களே வந்து இல்ல நாங்களே பேட்டிங் எடுத்துக்கிறோம் இன்னைக்கு நாங்க வந்து பேட்டிங்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில எடுத்துறாங்க சோ என்னடா சேஞ்சஸ் அப்படின்னு எட்டி பார்த்தோம் அப்படின்னா வேற யாரு இல்ல சுனில் நாராயண ஓப்பனா இறங்கி அவங்க பல் பண்ணிட்டு இருந்தாங்க சுனில் நாராயண தூக்கி மிடில் ஆர்ல இறக்கி விட்டு ஓப்பனிங்ல ட்ரிப் பாத்தி இறக்கி விட்டுருக்காங்க சோ இவர்தான் வந்து கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லுங்க கேம் சேஞ்சர் மட்டும் இல்ல இவர்தான் மேன் ஆஃப் த மேட்ச் அது மட்டும் இல்லாம பில்லர் ஆஃப் த கே கே அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் எண்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காரு எல்லா பால் அடிக்கிறாரு எப்படி போட்டாலும் அடிக்கிறாரு இந்த இந்த டோர்னமெண்ட்லேயே ஃபஸ்ட் மேட்ச் அப்படின்றத அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயரை இவ்வளவு நாளாக உட்கார வச்சிட்டீங்களே அப்படின்னு அவர் வருத்தம் தான் பட்டிருப்பாங்க எல்லாருமே சூப்பராக விளையாண்டாரு ஸோ அவர் கூட ஓப்பனிங் கில் வந்து சீக்கிரமா பெவிலியன் திரும்பிடுறாரு ஸோ ஒன் டவுன்ல வந்து யார் வராங்கன்னா ராணா எஸ் ராணா வராரு அவர் வந்து அதிகமாக ரன் ஸ்கோர் பண்ணல இதுக்கப்புறம் சுனில் நாராயண் வராரு அவர் ஒரு பதினேழு ரன் அடிக்கிறாரு அப்புறமேட்டு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ரசல் வராரு ரசல் வந்து ஒன்றும் இல்லை மோர்கன் ஆகட்டும் ரசல் ஆகட்டும் ஏன் தினேஷ் கார்த்திக் ஆகட்டும் தினேஷ் கார்த்திக்ல இன்னைக்கு பன்னெண்டு ரன் தான் அடிச்சிருந்தாரு ஸோ யாருமே வந்து இந்த பேட்ஸ்மேன் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கவங்க கே கேஆரில் நீங்கள் யாருமே வந்து அதிகமாக ரன்னை ஸ்கோர் பண்ணல அதிகமாக இல்லை ரன்னே ஸ்கோர் பண்ணல ஸோ இதுக்கப்புறம் வந்து கமிஸ் மட்டும் தான் அவர் தான் ஒரு பதினேழு ரன் அடிச்சு கொடுக்குறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பவுலர்ஸ் தான் அவங்க டப்பு டப்பு டப்புன்னு அவுட் ஆயிடுறாங்க ரெண்டு டக் அவுட்லாம் கூட அதை எடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராவோ பிராவோ வந்து இன்னைக்கு பர்த்டே அப்படின்னால அவருக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு மூணு விக்கெட் எடுத்துக்க பிராவோ அப்படின்ற மாதிரி கேகேஆர் விட்டு கொடுத்துறாங்க ஸோ எல்லா விக்கெட்லையும் இருந்து நூற்றி ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க நம்ம கேகேஆர் டீம் ஸோ வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சிஎஸ்கோட ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீல்டிங் சொல்ல வேணா தாறு மாதிரி தக்காளி சோராக இருந்துச்சு எல்லாருமே இன்றைக்கி பால் நஜமாக விழுந்து விழுந்து பிடிச்சாங்க பிடிச்சிட்டாங்க அதான் ஹைலைட் ஏன்னா எப்பவுமே வந்து டூப்ளிகேசிஸ் மட்டும் தான் அப்படி பேர் ஆனால் இந்த வாட்டி எல்லாருமே ஃபீல்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பவுலிங்கில் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சாவலை எடுத்துட்டு கரண் சர்மா போட்டிருக்காங்க அவர் தன்னோட பங்குக்கு இன்னைக்கு விக்கெட்டில் எடுத்து கொடுத்துருக்காரு இன்னைக்கு வந்து பேட் டே யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகருக்கு மட்டும்தான் அவர் மட்டும் தான் நீங்கள் நாலு ஓவர் போட்டு நாற்பது பிளஸ் ரெண்டு கொடுத்தது மற்ற எல்லாருக்குமே விக்கெட் முக்கியமா பர்த்டே பாய் என்ன டிஜே பிராவுக்கு வந்து மூணு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுமே இன்னைக்கு சிஎஸ்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டீசர்ல எடுத்து போட்டு ஏன்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன் ஆனா வந்து பயங்கரமான ஒரு டெஸ்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க சிஎஸ்கே ஓப்பனஸ் வழக்கம் போல் சேன் வாட்ஸன் அது மட்டும் இல்லாமல் டூபிள் சிஸ் வந்து டூபிள் வந்து ஒரு ஒரு சின்ன சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம் பதினேழு ரெண்டில் வந்து அவர் பெரியலையும் திரும்புகிறாரு ஸோ இதுக்கப்புறம் ராய்டு ராய்டு அண்ட் வாட்ஸன் ஸோ ஓப்பனரும் ஒன் டவுனுமே வின் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற இடத்துல ரொம்ப ஆச்சரியத்தோடு நானும் மேட்ச் படுத்திட்டு இருந்தேன் நம்ம வாட்ஸன் வந்து ஃபிஃப்டி போட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் ராய்டு ஒரு முப்பது ரெண்டில் அடிச்சு ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு டீசென்டான ஒரு ஸ்கோர் அடிச்சு அவுட் ஆகிறாரு ஸோ இதுக்கப்புறம் யார் வரும் போதும் தலை டோனி இறங்கியிருக்காரு இன்றைக்கி எஸ் ஸ்கூட்டர் ஜாதவ் இறக்கூடாமல் தலை டோனியே இறங்கியிருக்காரு ஸோ தலை டோனி வந்து அவரோட ஆட்டத்தை அதிரடியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இன்றைக்கி உணர்ச்சி வசப்பட்டு இன்றைக்கி பதினோரு ரனில் வந்து அவுட் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் சாம் கரன் வராரு சாம் கரன் சின்ன பையன் சுட்டி குழந்தை அவரும் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் விளையாண்டாரு ஆனால் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு போயிட்டார் இவங்க ஆனால் அப்போ தான் அடிச்சு ஆகணுங்க ஏன்னா ரன் ரேட் அப்படி தான் இருந்தது ஸோ இதுக்கப்புறம் யார் வரானு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் ஜாதவ் தான் வராரு பிராவோ இறக்கி விட்டுருக்கலாம் ஆனால் அங்கே தப்பு பண்ணிடுறாங்க நம்ம சிஎஸ்கே முக்கியமாக இன்றைக்கி தோற்றதுக்கு எல்லாருமே சொல்கிற ஒரே ரீசன் யாருனா கேதர் ஜாதவ் மட்டும்தான் ஸோ அவர் வந்து அடிக்கலாம்னு பரவாயில்ல ஹைக்கை வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கலாம் ஸோ அப்பயாவது ஏதாவது நல்லது நடந்திருக்குமா அப்படி தோற்றுருந்தா கூட அவர் மேலே தப்பு வந்துருக்காது

வந்து வீக்னஸாக இருக்காங்க இந்த இடத்துல வந்து கே கேஆர் பவுலிங் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் மாவி சக்கரவர்த்தி நாகர்கோட்டின்னு மூணு யங்ஸ்டர்ஸ் இவங்க மட்டுமே போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரசல் நரேன் இவங்க மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருந்தாலும் இவங்க மூணு பேரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு மேட்ச் தருவதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேட மிடில் ஆர்டர் பேட்டிங் இல்லாத காரணம் மட்டுமே அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் டோனி பிடிச்சி அந்த கேட்ச் தான் அதிகமாக பேசுவாங்க உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்து பிடிக்கல அப்படின்றத நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க சொல்லாமல் உங்களை சந்திக்கிற மாதிரி உங்களிடம் இருந்து விடுபேன் நான் உங்களுக்கு டாடா பை டிக்கெட் எப்போ அந்த டிசிட்டு போய் கழிட்டுமாப்பா